Hello everyone, welcome back to my channel. If you are first time watching, name Pabi. Today a vlog that I am going to share with you. So, if you haven't subscribed yet, please subscribe. Let's video. இன்னைக்கு வந்து நம்ம வெளிய போய் vlog எடுக்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப கிளம்பணும். அதுக்கு நான் லைட்டா ஒரு குட்டி ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் வந்து பண்ணிட்டேன். நான் மாமாவோட உப்டன் நரிஷிங் கோல்ட் க்ரீம் எடுத்துக்கிறேன். இதுல டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் இருக்கு. இது இந்த மாதிரி ஒரு yellow கலர் க்ரீமா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். லைக் ரொம்ப ஆயிலியா கிரீஸியாலாம் வந்து ஆகாது ஸ்கின். நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸ் வந்து ஸ்கின்க்கு கொடுக்கும். சோ ஃபேஸ் அண்ட் நெக்ல நான் இத அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த கிரீம் அப்ளை பண்ணாலே ফুল ஃபேஸ் அன்னைக்கு இது கவர் பண்ணும் and மத்த கிரீம் மாதிரி ரொம்ப ஸ்டிக்கி ஆயிலியா கிரீஸியாலாம் இல்லாம நேச்சுரலா ஸ்கின்ல blend ஆகி ஒரு சூப்பர் ஷைன் வந்து ஸ்கின்க்கு கொடுக்கும் and also கண்டினியூஸா யூஸ் பண்றதனால டான் வந்து ரிமூவ் ஆகும். இப்போ அத நான் ஸ்கினை மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் விட இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும், நல்ல ஒரு glow ஷைன் வந்து தெரியும். இப்போ அடுத்து இதுக்கு மேல நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ண போறேன். அதுக்கு நான் லாக்மியோட இந்த ரோஸ் பவுடர் வித் சன்ஸ்கிரீன் எடுத்துக்கிறேன். நான் இந்த பவுடர் தான் வந்து டெய்லி யூஸ்க்கே வந்து பண்றேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பவுடரும் நம்மளோட ஸ்கின்க்கு நல்ல ஒரு glow கொடுக்கும் and also இது போட்டா நம்ம பவுடர் போட்டா மாதிரியே தெரியாது and என்னதான் இது பிங்க் கலர்ல இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நேச்சுரலான ஒரு finish தான் வந்து கொடுக்குமே தவிர பவுடர் போட்டா மாதிரி உங்களுக்கு வந்து தெரியாது. அதனால தான் நான் இந்த பவுடர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அவ்வளவுதான். இப்போ வந்து நான் என்னோட ஸ்கின்க்கான பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு மேல நான் வந்து எதுவுமே பெருசா பண்ண போறது இல்ல. இந்த ரெண்டு போட்டாலே வந்து சூப்பர் ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கும் அண்ட் ரொம்ப நேரத்துக்கு வந்து ஸ்டே இருக்கும். இப்போ அடுத்து நான் ஐப்ரோஸ் தான் ஃபில் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மஸ்காரா பிரஷ் எடுத்து நான் இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல ஒரு கிரே கலர் ஐப்ரோ பென்சில் வச்சு நான் ஃபில் பண்றேன். இப்போ அகைன் நான் வந்து இந்த மாதிரி மஸ்காரா பிரஷ்ல கோம் பண்ணி ஷேப் ஆக்கிக்கிறேன். இப்போ ஐப்ரோஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நான் லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ண போறேன். அதுக்கு மெபிலினோட பேபி லிப்ஸ் லிப் பாம் எடுத்துக்கிறேன். இது கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆகும் அண்ட் இது அப்ளை போட்டுட்டும் நம்ம விடலாம், இல்லை இதுக்கு மேலே நம்ம லிப்ஸ்டிக்கும் போடலாம். ஃபர்ஸ்ட் நான் இதை அப்ளை பண்றேன். லிப் பாம் வந்து நான் போட்டாச்சு. இதோடைய ஸ்டே வந்து கொஞ்சம் நேரம் இருக்கும் அண்ட் ஆல்சோ இது வந்து லைட்டா வந்து கலர் சேஞ்ச் ஆகும் ஒரு பிங்க் கலருக்கு. அப்படி கூட நம்ம விடலாம், இல்லை இதுக்கு மேலே நம்ம வந்து லிப்ஸ்டிக் போடலாம். ஸோ லிப்ஸ்டிக் போடுறதுக்கு நான் ஸ்விஸ் பியூட்டியோடைய இந்த லிப்ஸ்டெயின் மேட் ஷேட் நம்பர் வந்து 218 பிக்ஸி பிங்க் இந்த ஷேட்ல இருக்கிற இந்த ஒரு லிப் கிரான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த லிப் கிரான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுக்கு நம்ம ஷார்ப்னர் தேவை கிடையாது. ஏன்னா நம்ம இப்படி கீழே ரொட்டேட் பண்ணாலே மேலே வந்து வரும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த லிப் கிரான் வந்து ஷார்ப்னர் தேவை, அதுக்கப்புறம் வந்து அதை ஷார்ப் பண்ணணும், இதெல்லாம் இருக்கும். இது ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷேட் வந்து ரொம்ப லைட்டாக நேச்சுரலான ஒரு பிங்காக இருக்கும். நான் இப்போ இது யூஸ் பண்ணுறேன். நான் வந்து கொஞ்சம் டார்க்காகவே போட்டிருக்கேன் அண்ட் டைம் போக போக இது கொஞ்சம் சட்டிலாகி நேச்சுரலான ஒரு லுக் வந்து கொடுக்கும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து கொஞ்சம் டார்க்காக போட்டிருக்கேன். இந்த ஷேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நேச்சுரலான பிங்க் கலராகவும் டைம் போக போக ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே வந்து இருக்கும். இப்போ அடுத்தது நான் காஜல் வைக்க போகிறேன். இன்னைக்கு வந்து நான் இந்த பிளாக் கலர் குர்த்தி அவுட்ஃபிட் தான் வந்து போடுறேன் அண்ட் இதுக்கு வந்து பிளாக் கலர் வச்சா அவ்வளோவா நல்லா இருக்காது, லைக் சேமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமேன்றதுக்காக நான் ப்ளூ கலர் காஜல் வைக்க போகிறேன். அதுக்கு ப்ளூ எவனுடைய 2x இன்டென்ஸ் காஜல் எடுத்துக்கிறேன். அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிற ஒரு கலர் காஜல் வாங்கணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் ப்ளூ அண்ட் க்ரீன் கூட இருக்கு. நான் வந்து இன்னைக்கு ப்ளூ வைக்கிறேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் லைட்டாக தான் வச்சிருக்கேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் இன்னொரு கோட்டிங் கொடுப்பேன். அப்போ இன்னும் நல்லா டார்க்காக ஆகும் அண்ட் இதை நீங்கள் இன்னும் டார்க்காக வச்சாலும் செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். ஐஸ் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிற ஒரு கலர் காஜல் வந்து ப்ளூ எவனில் தான் கிடைக்கும். எஸ் அவ்வளவுதான், நான் வந்து கிளம்பிட்டேன். இதுதான் இன்னைக்கான ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லுக் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் லுக் கிரியேட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே அமேசான்ல இருந்து வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. தனித்தனி லிங்க்கும் இருக்கு, இல்ல ஒரே ஒரு லிங்க் மை ஆல் ஸ்டோர்னு இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ் வித் இமேஜ் அண்ட் பிரைஸ் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா அமேசானுக்கு டைரக்ட் பண்ணிடும். அங்க யூஸ்வலா நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். And இப்போ வந்து அமேசான்ல கிரேட் ரிபப்ளிக் டே சேல் வந்து போயிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 15ல இருந்து 20 வரைக்கும் அந்த சேல் இருக்க போது. பெரிய பெரிய பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அமேசிங்கான டிஸ்கவுண்ட்ல வந்து கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. சேலோட டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ வந்து நான் கிளம்பிட்டேன். லைட்டா ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்பலாம். எங்க போறேன்றதெல்லாம் நான் உங்க கூட அப்புறம் ஷேர் பண்றேன். சாப்பிட்டு ஒரு 5 o'clock நாங்க வந்து இன்னைக்கு கிளம்பி இருக்கோம். இன்னைக்கு வந்து ஷாப்பிங் தான் போக போறேன். அந்த vlog நான் உங்க கூட ஷேர் பண்றேன். போற வழியில எங்க சித்தப்பா எங்க சித்தியை விட்டுட்டு கிளம்பிட்டாரு. எங்க சித்தியை பிக்கப் பண்ணிட்டு நாங்க ரெட் ஹில்ஸ்ல இருக்கிற ரேவதி ஸ்டோர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து பொங்கலுக்கு முன்னாடி பொங்கல் ஷாப்பிங்காக வந்து பண்ணது. பட் ஆனால் இப்போ தான் வந்து எனக்கு இந்த பெரிய வீடியோ எடிட் பண்ண டைம் கிடச்சிது. அதனால தான் நான் இப்போ வந்து போஸ்ட் பண்ணுறேன். பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. பொங்கல்ன்றதுனால செம கூட்டமாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வெளியவே வந்து டிஜேலாம் போட்டு மிக்கி மவுஸ்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. குழந்தைங்களாம் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஒரு கிளிப்பிங் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போய் பார்த்தா இன்றைக்கி க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. எங்கள் சித்தி வந்து சாரீ எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாரீ கவுண்டருக்கு போய் எல்லா சாரியும் வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த கேரளா சாரீ வந்து எப்போவுமே கோல்டன் ஜரியில் தானே இருக்கும். இப்போ வந்து காப்பர் ஜரியில் இருந்தது, அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அண்ட் பிராஸோ சாரீஸ் இதெல்லாமே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. எங்கள் சித்தியும் எங்கள் அம்மாவும் மாற்றி மாற்றி வந்து தேடி 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 எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதே கவுண்டர்லேயே வந்து ஒரு 1 hour வந்து போயிடுச்சு. 1 hour வந்து ஒரு 10 சாரீ வந்து எடுத்து பேக்கில் போட்டு எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் தான் கேரி பண்ணிட்டு வந்தேன். அண்டு பக்கத்தில் இருக்கிற சில்க் செக்ஷனுக்கு போனோம். பட்டு சாரீஸ்க்கு எல்லாமே வந்து சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் வந்து பட்டு சாரீ வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி எங்கள் சித்தி வந்து இந்த ஒரு சாரீ வந்து எடுத்திருந்தாங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து 2000 something, எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இது எடுத்துகிட்டு தென் பிரித்து பார்த்துட்டு ஏதாவது டேமேஜ்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு தென் ஃபைனலாக வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்து பில் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்போது ஷாப்பிங்கை முடிச்சிட்டோம். ஐ மீன் சாரீ ஷாப்பிங்கை வந்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நாங்கள் 4th floor தான் போனோம். 4th floor வீட்டுக்கு தேவையான திங்ஸ், அதுக்கப்புறம் பூஜா ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்கும். இங்கே கொஞ்சம் நேரம் வந்து ஷாப் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போயே டைம் வந்து 8:15 கிட்ட ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு பில் பண்ணிவிட்டு நாங்கள் கேன்டீனுக்கு போனோம். கேன்டீனில் போய் ஏதாவது சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறப்ப இந்த பாவ்பாஜி வந்து நான் பார்த்தேன். இங்கே பாவ்பாஜி சூப்பராக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு வாங்கி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தி எங்கள் அப்பா எல்லாமே காஃபி அதெல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் இங்கே மோட்டு பட்டலு சமோசாவும் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு நான் மோட்டு பட்டலு சமோசா வாங்கலை. தென் சாப்பிட்டுட்டு 4th floor பில் பண்ணிவிட்டு நாங்கள் 3rd floor வந்தோம். 3rd floor வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ், அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஷாப்பிங் பண்ணோம். அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக தான் இருந்துச்சு. மிக்கி மவுஸ் எல்லாமே வந்து மேலேயும் வர ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு தென் இங்கே வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ க்ரௌடும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இங்கே டைம் வந்து எங்களுக்கு 9:15, 9:30 கிட்டே ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு வாங்கின திங்ஸ்லாம் பில் போட்டுட்டு நாங்கள் வந்து கீழே வந்தோம். கீழே 1st floor ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் வந்து வாங்கி எடுத்துகிட்டு நாங்கள் எல்லா திங்ஸையும் வந்து வாங்கினதெல்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு நாங்கள் கீழே வந்து பார்த்தா ஆதி ஷட்டர் வந்து மூடிட்டாங்க. டைம் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து பில் போட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நாங்கள் வந்து வாங்கின பில் எல்லாமே காமிச்சு கேலண்டர் வந்து ரிசீவ் பண்ணோம். ஸோ எங்களுக்கு 2 calendar, எங்கள் சித்திக்கு 2 calendar எல்லாமே வாங்கி எடுத்துகிட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இதுக்கு மேலே இருந்தால் எங்களை உள்ளே வச்சு கடையை மூடிடுவாங்க போல். ஏன்னா டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. ஸோ நாங்கள் மட்டும்தான் இங்கே இருந்தோம். அப்புறம் வந்து நாங்கள் கடகடன்னு கிளம்பி நாங்கள் வந்து வந்துட்டோம். அண்ட் போகிற வழியில் எங்கள் சித்தப்பா வந்து வெயிட் பண்ணியிருந்தாரு. எங்கள் சித்தியை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா டைம் 10:55 ஆக போகுது. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அண்ட் வாங்கின ஒரு சில சாரீஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பிங்க் கலர் சாரீ எங்கள் அம்மா வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் சாரீ வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. சரி நம்மளும் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த ரெட் அண்ட் காப்பர் ஜரி இருக்கிற மாதிரி இந்த ஒரு லைட் வெயிட் சாரீ நான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ளூ கலர் பிராஸோ சாரியும் எங்கள் அம்மா தான் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சாரீஸ், பட்டு சாரீஸ் எல்லாமே எங்கள் சித்திக்கிட்ட இருக்குது. ஸோ அவ்வளவுதான் இந்த விலாக் வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பை பை.